வெல்கம் டு மினிட் வீடியோஸ் அர்பன் லஜன் பத்தின இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஜப்பான்ல ரொம்பவே பாப்புலரான ககோமி ககோமின்ற ஒரு கிரிபி பாஸ்டா ஸ்டோரிய பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ககோமி ஜப்பான்ல சின்ன பசங்க விளையாடக்கூடிய ஒரு கேமா இதை இந்த கேம் எப்படி இருக்குன்னா நம்ம ஊர்ல எல்லாம் குளகுலையா முந்திரிக்கா விளையாடுவோம் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேம் தான் இதுவும் இந்த ககோமின்ற வார்த்தைக்கான அர்த்தம் சர்க்கிள் யூ இத தமிழ்ல எடுத்துக்கும் போது சுற்றி வர்றதுன்ற மாதிரியான ஒரு அர்த்தத்துல கூட எடுத்துக்கலாம் இந்த ஒரு கேமை வச்சு நிறைய ஹாரர் ஸ்டோரிஸ் உருவாக்கப்பட்டிருக்குங்கறதும் கொஞ்சம் புதுசா தான் இருக்கு இந்த ககோமி ககோமி கேம் பத்தி கதையோட சேர்ந்து சொல்ற அதுக்கு முன்னாடி இந்த கேமுக்கு சொல்லப்படுற ஒரு ஹாரர் ஸ்டோரியில இருந்து ஆரம்பிக்கலாம் கதைப்படி இந்த நிகழ்வானது இரண்டாம் உலக போர் சமயத்துல இருந்து ஆரம்பமாகுது போர் முடிவடையும் சமயத்துல நேசப்படைகள் ஜெர்மனியோட கட்டுப்பாட்டுல இருந்த பல இடங்களை கைப்பற்றினாங்க அப்படி கைப்பற்றியவைகள பல பரிசோதனை கூடங்களும் அடக்கும் அதுல அவங்க மேற்கொண்ட ஏகப்பட்ட சோதனை பற்றின டாக்குமெண்ட்ஸும் கண்டுபிடிக்கப்படுது நாசிஸ் பத்தி படித்தவங்களுக்கு அவங்க மேற்கொண்ட கொடூரமான ஆராய்ச்சிகள் பத்தியும் அதுக்கு பின்புலமா இருந்த விஞ்ஞானிகள் பத்தியும் தெரிய வந்திருக்கும் அப்படி மேற்கொள்ளப்பட்ட ரொம்பவே மோசமான ஆராய்ச்சிகள் பற்றின டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ல இருந்த தகவல்களை தான் இந்த கதையில சொல்லப்பட்டிருப்பதா குறிப்பிடுறாங்க இப்போ வரைக்கும் சொன்னது இந்த கதையோட ஒரு இன்ட்ரட்ஷன் மட்டும்தான் இப்போதான் நாம இந்த கதைக்குள்ளேயே போக போறோம் அக்கார்டிங் டு டாக்குமெண்ட் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்துல நாசி விஞ்ஞானிகள் மனிதர்களை வச்சு ஏகப்பட்ட சோதனைகளை செஞ்சு பார்த்தாங்க அதாவது எந்தெந்த விஷயம் எல்லாம் உடனடியா கொள்ளும் எந்த மருந்து எப்படி வேலை செய்யும்னு ஏகப்பட்ட சோதனைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுல என்ன விஷயம்னா இவங்க மேற்கொண்ட சோதனைகள் எதுவுமே ஜெர்மனிக்குள்ள நடக்காது நாசி ராணுவம் எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்களோ அங்க இந்த விஞ்ஞானிகளுக்குன்னு ஒரு சோதனை கூடம் அமைக்கப்படும் அங்கதான் போர் கைதிகளை வச்சும் அப்பாவி மக்களை வச்சும் சோதனை செஞ்சாங்க இந்த விஞ்ஞானிகள் அப்படி ஜப்பான்ல இருக்க சிமான் என்ற ஒரு பகுதியை கைப்பற்றினாங்க நாசிக்கல் அங்க நாசி விஞ்ஞானிகளோட சோதனை கூடமா தேர்ந்தெடுக்கப்பட்டது அங்கிருந்த ஒரு ஆர்பனேஜ் இதுல குழந்தைகளும் இருந்திருக்காங்க இங்க நாசி விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வுகள் என்னன்னு பார்க்கும் போது மனிதர்கள் எப்படி இம்மோர்டாலிட்டி அதாவது எப்படி சாகாம இருக்க வைக்கிறதுன்றத பத்தின ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க இந்த விஞ்ஞானிகள் இதை எப்படி அவங்க அடைய நினைச்சாங்கன்னா மனித மூளையில இயற்கையாவே இருக்க கில் ஸ்விட்ச் அதாவது ஒரு மனித மூளையானது முழு வளர்ச்சி அடைஞ்ச பின்னாடி தனக்குள்ள இருக்க கில் ஸ்விட்ச ஆக்டிவேட் பண்ணுமா இதனாலதான் நமக்கு வயதாக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகவும் ஆரம்பிச்சிடுவாமா சோ இந்த கில் ஸ்விட்ச கண்டுபிடிச்சு அதை டீஆக்டிவேட் பண்ணிட்டா மனிதர்களால சாகாம வாழக்கூடிய ஒரு நிலையை அடைய முடியும்னு நினைச்சாங்க நாசி விஞ்ஞானிகள் இதுக்காக அவங்க கிட்ட இருந்த ஒரே வழி பிரெயின் சர்ஜரி மட்டும்தான்

இப்படி எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கில் ஸ்விட்ச் பத்தி புரிய ஆரம்பிச்சு ஒரு சின்ன பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணி பாக்குறாங்க அந்த சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லாவும் அமையுது ஆனா இதுல ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் மட்டும் ஏற்படுது என்னன்னா எப்போ அந்த பொண்ணு தூங்குறாளோ அப்பெல்லாம் அவளோட இதயம் செயலிழந்து விடுமா மறுநாள் அந்த பொண்ணுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துதான் ரிவியூவ் பண்ண வேண்டி இருந்தது இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே வெற்றிகரமா அமைஞ்சதால தொடர்ந்து பல குழந்தைகளுக்கு இந்த சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லாவே மேற்கொள்ளப்பட்டுச்சு அவங்களுக்கும் இந்த ஒரு குறைபாடு தவிர மற்ற எந்த பெரிய மாற்றமுமே ஏற்படலையாம் சர்ஜரிக்கு பின்னாடி அந்த பொண்ணுகளும் சாதாரணமாவே நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அதுக்கு பின்னாடிதான் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஆரம்பமாகுது இங்க தான் அந்த ககோமே கெமு என்டர் ஆகுது சர்ஜரி முடிஞ்சு அடுத்த சில மாதங்கள் வரைக்குமே நார்மலா இருந்த அந்த பொண்ணுங்க நாட்கள் ஆக ஆக வினோதமாகவும் அங்கிருந்தவங்களை பயமுறுத்துற மாதிரியும் ஆரம்பிச்சாங்க டாக்டர் கிட்ட ரொம்ப வயலண்டா நடந்து கொள்றதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களும் அவங்க கிட்ட தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதே வேளையில அந்த பொண்ணுங்க அவங்களுக்குள்ளாவே ரகசியமா பேசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இத பார்த்த விஞ்ஞானிகளுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு அடுத்த கட்டமா தான் அவங்க ககோம் ஒரு கேமையும் ஆட ஆரம்பிக்கிறாங்க இந்த கேமை எப்படி விளையாடுவாங்கன்னா நடுவுல ஒருத்தர கண்ணை கட்டி நிக்க வச்சோ அல்லது உட்காரவோ வச்சிருவாங்க அந்த நபரை சுற்றி பொண்ணுங்க ககோமே ககோமே ககோனோ நகனோ டொரி வான்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு சுற்றி வர ஆரம்பிப்பாங்களாம் அந்த பாட்டு முடியும் போது எல்லாருமே அப்படி அப்படியே நின்னுடுவாங்களாம் இப்போ கண்ணை கட்டி இருக்கிறவருக்கு பின்னாடி யார் நிக்கிறாங்கன்னு கரெக்டா சொன்னா அவங்க ஜெயிச்சதா அர்த்தம் அவங்களோட இடத்த பின்னாடி இருக்க பொண்ணு ரீப்ளேஸ் பண்ணிடுவா ஒருவேளை கண்டுபிடிக்கலன்னா மறுபடியும் அந்த பொண்ணுங்க பாட்டு பாடிக்கிட்டே சுற்றி வர ஆரம்பிப்பாங்க இந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கவும் அங்க இருந்த விஞ்ஞானிகளுக்கும் சரி கேர்டேக்கர்ஸ்க்கும் சரி பயம் இன்னமுமே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு காரணம் முதல்ல கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிச்சது நாட்கள் ஆக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படி விளையாடும் போது ஒரு தடவை கூட அந்த பொண்ணுங்க அது மட்டும் இல்லாம அந்த பாட்டை பாடும் போது நடுவுல இருக்கவங்க ஒரு இனம் புரியாத பயத்தையும் உணர ஆரம்பிச்சாங்களாம் இதை தாண்டி அந்த பொண்ணுங்க இரவு வேலைகள்ல அந்த ஆர்பனேஜ் சுற்றி வர்றது சத்தமே இல்லாம டாக்டர்ஸ் பின்னாடியும் கேர்டேக்கர்ஸ் பின்னாடியும் நிக்கிறதுன்னு அவங்களுக்குள்ள இருந்த பயத்தை இன்னுமுமே அதிகமாக்கிட்டே வந்திருக்காங்க அந்த பொண்ணுங்க இதனால அங்க ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருந்த சிலர் ஒருத்தர் அங்க இருந்து வெளியேறிடுறாரு ஒருத்தர் வெளியே போன உடனே மீதி இருந்த ஆராய்ச்சியாளர்களும் நாமளும் வெளியே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களா அப்போன்னு பார்த்து ஜப்பான்ல அணுகுண்டு தாக்குதல் நடக்கவே இதுதான் தக்க சமயம்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெளியேறிட்டாங்களாம் ஒரு கட்டத்துல நாலே நாலு கேர்டேக்கர்ஸ் மட்டும் தான் அங்க இருந்திருக்காங்க அந்த நாலு பேர் மட்டும் சில நாட்கள் தங்கியிருக்காங்க ஆனா அவங்களாலையும் பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களும் வெளியே போயிடலான்னு முடிவெடுக்கிறாங்க

வழக்கம் போல இல்லாம அவங்க முகமெல்லாம் ரொம்பவே கொடூரமா இருக்கவும் பயத்தினால திரும்பி பார்க்கவும் ஓடி வந்திருக்காரு அந்த நபர் அதுக்கப்புறம் அந்த இடம் என்னாச்சு அங்க இருந்த பொண்ணுங்க என்ன ஆனாங்க அந்த எல்லாம் வெளியே வந்தாங்களா இல்லையான்றது உட்பட எந்த தகவலுமே எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ல எழுதப்பட்டிருந்துச்சான் போர் முடிஞ்ச பின்னாடி இந்த இடத்தை பற்றி நிறைய பேர் மறந்து போயிட்டதாமோ ஆனா அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இன்னமுமே அந்த ஆர்பனேஜ் குள்ளையும் சரி இல்ல அதை சுற்றி இருக்க காட்டு பகுதிகளுக்குள்ள கூட போறது அதையும் மீறி அங்க போனவங்க யாருமே இது வரைக்கும் திரும்பலன்னு சொல்றாங்க இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இப்பவும் ஜப்பான்ல இந்த கதை ஒரு உயிர்ப்போட தான் இருந்து வருது எப்படின்னா ஹிரோஷிமாவோட நகர பகுதியை விட்டு கொஞ்சம் காட்டு பகுதிக்கு வந்தா அங்க அதிகமா பயன்படுத்தப்படாத ஒரு மண் ரோட பார்க்க முடியணும் அந்த மண் ரோட்ல நேரா போய்கிட்டே இருந்தா ஒரு இடத்துல மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு இருக்கணும் அதையும் தாண்டி போனா ஒரு பாலடைஞ்ச கல் கட்டிடத்தை பாக்கலாம்னு சொல்றாங்க அதுக்குள்ள போறதும் போகாததும் அவங்கவங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான் அதுக்குள்ள போனா அந்த பெண்களை இன்னமும் பார்க்க முடியுமா ஆனா அதுக்குள்ள போனவங்க யாருமே உயிரோட வெளியே வந்ததில்லைன்ற ஒரு கதையும் சமீப ஆண்டுகள்ல இந்த ககுமே ககுமே கிரிபி பாஸ்டாவோட தொடர்ச்சியா சொல்லப்பட்டு வருது இது ஒரு கூடுதல் தகவல் இதுதான் ககோமே கிரிபி பஸ்டா சொல்லப்படுற ரொம்பவே ஒரு ஸ்டோரி இந்த கதைக்கே கூட சில வேரியேஷன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம ககோமே கொகோமே பாட்டுக்கு இந்த ஒரு கதை மட்டும் தான் வெர்ஷன்ஸ் இருக்கு ஒரு கதையில அந்த பொண்ணுங்க தப்பிச்சு வெளியே போய் மனிதர்களை கொள்வது மாதிரியும் இன்னொரு கதையில அந்த பொண்ணுங்க ககோமே கம விளையாட இரவு நேரத்துல மனிதர்களை தேடிட்டு இருக்க மாதிரியும் ஏகப்பட்ட விர்ஷன்ஸ் இந்த கதையோட ரிலேட்டடாவும் இல்ல தனித்தனியாகவும் சொல்லிட்டு வர்றாங்க மேபி நான் அந்த கதைகளையும் ஒரு பார்க்கலாம் இதோட ஆர்ஜின் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டோரி இரண்டாம் உலக போர் அப்போ நடந்த நிகழ்வுகளை பேஸ் பண்ணி தான் சொல்லப்பட்டிருக்கு இதை வச்சு மேபி ஐம்பது வருடங்களுக்குள்ள இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கலாம் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் இது பிரபலமாக இருக்கணும் சரி இந்த கதை உண்மையாவே நடந்ததான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல இது கேட்கிறவங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு கற்பனை கதை தான் ஆனா இது சொல்லப்பட்ட விதம்னு பார்க்கும் போது இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்துல உண்மையாவே நடந்த நிகழ்வுகளை பயன்படுத்தி இந்த கதை உருவாக்கப்பட்டிருப்பதால இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல நமக்கு கொடுக்கதே தவிர இது உண்மையாவல்ல நடக்கல அதற்கான ஆதாரங்களும் எதுவுமே இல்லைன்றதும் குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த கதை சம்பந்தமா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த கதைக்கு ஜாப்பனீஸ்ல ஒரு பாட்டு கூட வெளியாகி இருக்கு இந்த பாட்டோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் விருப்பம் இருந்தா மட்டும் இதை கேளுங்க ஒருவேளை அந்த பாட்டை நீங்க கேட்க நினைச்சா நார்மல் ஸ்பீட்ல இல்லாம ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எக்ஸ் ஸ்பீட்ல வச்சு கேளுங்க அந்த பாட்டுல இருக்க அந்த கிரீப்பினஸ் நீங்க ஃபீல் பண்ண முடியும் மறுபடியும் சொல்றேன் விருப்பம் இருந்தா மட்டும் கேளுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 minutes videos சேனலுக்கு subscribe பண்ணுங்க and மறக்காம bell icon-ஐயும் click பண்ணி விடுங்க thank you